ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் பையர். ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் வாய்ஸ் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் மொபைல் டெக்னோ போவா நியோ அந்த மொபைல் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் நான் இப்போ ஆர்டர் பண்ணப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,490 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணதை பார்த்தீங்கன்னா 4th March 2022, அன்னைக்கே இது ஷிப் ஆயிடுச்சு. அப்போ டெலிவரி ஆனது பார்த்தீங்கன்னா 7th March 2022. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வருது, ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று ப்ளூ. இந்த கலர் வேரியண்ட்டை பொறுத்து இதோட ப்ரைஸும் சேஞ்ச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா 12,196 ரூபாய் காட்டுது, அதே பிளாக் பார்த்தீங்கன்னா 13,290 ரூபாய்க்கு காட்டுது. அப்புறம் இது பேங்க் வந்து இதுக்கான ஒரு பேங்க் ஆஃபர்ஸும் தராங்க. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இது ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோன். இதில் பார்த்தீங்கன்னா 6GB RAM, 128GB இன்டர்னல் மெமரி, அப்புறம் 6.8 டிஸ்பிளே, 6000mAh பேட்டரியில் இது ஒரு நல்ல மொபைல் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கேமரா அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரேட்டிங்ஸும் இது பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க, 4.2 ரேட்டிங். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. இல்லை 6GB RAM, 128GB இன்பில்ட் மெமரி, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு வந்து 256GB வரையும் இதில் சப்போர்ட் ஆகும். அப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 6.8 HD டிஸ்பிளே, அப்புறம் பேக் கேமரா 13MP, ஃப்ரண்ட் கேமரா 8MP, 6000mAh பேட்டரி, அப்புறம் நார்மலாக நம்ம மொபைல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு 11 இதோட அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது வந்து 2GHz, அப்புறம் இது வந்து ஒரு 4G வோல்டி. அப்புறம் மற்ற மொபைல்ஸ் இருக்கிற மாதிரி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ ஜாக், இதெல்லாம் அதே தான் நார்மல் மொபைல்ஸ் பார்க்குறதே தான். இப்போ அன்பாக்சிங்கில் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் 18W ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜரோட அடுத்த லெவல். சரி, ஃபாஸ்ட் சார்ஜுக்கும் ஃப்ளாஷ் சார்ஜுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்கலாம். ஃப்ளாஷ் சார்ஜிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ சார்ஜ் ஏறும்போது இந்த அடாப்டர் சூடாகுதுல்ல, அந்த சூட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளாஷ் சார்ஜிங்கிற நெக்ஸ்ட் லெவலை கொண்டு வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது மேட் இன் இந்தியா, சூப்பர். ஹேண்ட்செட்டுக்கு 12 மந்த்ஸ் வாரண்ட்டியும் சார்ஜருக்கு 6 மந்த்ஸ் வாரண்ட்டியும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கும் 6 மந்த்ஸ் வாரண்ட்டி, யூஎஸ்கேபி கேபிளுக்கும் 6 மந்த்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாரண்ட்டியோட டீட்டெயில்ஸ்.
இதில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் ஸ்லாட், ரெண்டு சிம்மு, ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி இருக்குது. சரி, இப்போ மொபைல் ஆன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பீச்சர்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வந்து அவுட்டோரில் பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்குது, பின்னாடி நல்லா ஷைனிங்காகவே இருக்குது. இதில் ஃப்ளாஷும் நல்லா இருக்குது, அதிகமாகவே இருக்குது, நல்லா இருக்குது. இதில் ஸ்பீக்கர், சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 6.8 டிஸ்பிளேங்கிறதுனால 4K சப்போர்ட் செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K சப்போர்ட் ஆகுறது, நல்லா சப்போர்ட் ஆகுது, பட் கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனால் 2K வந்து நல்லாவே சப்போர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மொபைல் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள், ஃபோட்டோவும் நல்லாவே இருக்குது. இப்போ ஜூமில் ஒரு ஃபோட்டோ பார்ப்போம். 13 MP ஜூம்லேயும் மொபைல் பார்க்கவே நல்லாவே இருக்குது கேமரா. இப்போ வீடியோ சப்போர்ட் பார்த்துருவோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ப்ராடக்ட் அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். பை.